இன்ன இந்த ஊர்ல சுடுகாட்டுக்கு பாதை இல்லை என்ற ஒரு வேதனை. கட்டாயம் ஆந்திரமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் எடுத்துச் செல்வேன் என்பதை உங்களுக்கு நான் உறுதிபட சொன்ன கடமை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே மோடியின் தலைமையிலான பாஜக அரசை எதிர்த்து, அவர்களின் கோட்பாடான சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து அம்பலப்படுத்துகிற, அவர்களின் முகத்திரையை கிழித்தெறிகிற, நார் நாராய் கிழித்தெறியக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதை நாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லா மனிதர்களாய் தலைநகர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலைமை இறுதி மூச்சு வரையில் ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை மூர்க்கமாக எதிர்த்தார் என்றால் அந்த கோட்பாட்டுக்கு சொந்தக்கார இயக்கம் தான் பிஜேபி. டெல்லியில நான் சொன்னேன், பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த திரௌபதி முர்மு அவர்களை பிஜேபி குடியரசுத் தலைவராக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாடுபடுவதாக சொல்லக்கூடிய நீங்கள் அவருக்கு தானே வாக்களிக்க வேண்டும். யசவந்த் சின்ஹா என்கிற ஒரு பிராமணருக்கு எப்படி வாக்களிக்கலாம் என்ற கேள்வி எழுப்புகிறார். லாஜிக் கரெக்ட் தான். திரௌபதி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? ஜோசியர் கையில் இருக்கிற கிளி என்ன பண்ணும்? காட்டில் பறக்கிற கிளிக்கும் ஜோசியர் கையில் இருக்கிற கிளிக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? காட்டில் உறவுகிற யானைக்கும் கோவில் யானைக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? கோவில் யானை நில்லுனா நிற்கும், போனா போகும், தும்பிக்கு எடுத்து காட்டினா காட்டும், பாகன் சைகை பண்ணிட்டே இருப்பான், கிள்ளிக்கிட்டே இருப்பான். இந்த யானை பாகன் தொட்டு தொட்டு தடவி தடவி அவன் பண்ற பாஷியை புரிந்து கொண்டு அது வந்து ஆசீர்வாதமா காட்டு யானை ஆசீர்வாதம் வழங்குமா? புலிகிட்ட கிட்ட போவியா? சர்க்கஸ் புலிகிட்ட சர்க்கஸ் புலி என்ன பண்ணும்? அந்த சர்க்கஸ்காரன் என்ன சொல்றானோ அதெல்லாம் செய்யும். அவங்க தலித்தா இருக்கலாம், பழங்குடியினரா இருக்கலாம், ஆனா நீட்டு இடத்துல கையெழுத்து போடக்கூடியவராகத்தான் இருக்க முடியுமே தவிர, மோடிக்கு எதிராக கே ஆர் நாராயணன் செய்ததை போல, கே ஆர் நாராயணன் என்ற துணிச்சல் மிக்க ஒரு குடியரசுத் தலைவர் அம்பேத்கரிய சிந்தனையாளராக இருந்ததால் வாஜ்பாய் செய்த சதி முயற்சியை முறியடித்தார். ராம்நாத் கோவிந்த் செஞ்சாரா 5 வருஷம்? அப்துல் கலாம் செய்தாரா? அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம், ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க ஓட்டு போடணும் ஆசைதான், ஒரு பழங்குடியா இருக்கிறாங்க ஓட்டு போடணும் ஆசைதான். ஆனா யார் கையில் இருக்கிற புலி அது? சர்க்கஸ்கார கையில் இருக்கிற புலி, சர்க்கஸ் புலி, காட்டுப்புலி அல்ல. இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் மனு தர்மத்தை தான் அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்திடக்கூடியவராகத்தான் திரௌபதி அம்மையார் இருப்பாரே தவிர அதை மறுதளிக்கக்கூடியவராக இருந்த வாய்ப்பில்லை.